My dear students, listen. The second video போருங்க. The vector product, that is cross product அப்படினு சொல்றோம். First video ஓட கட் ஆனது இங்க போருங்க. Second video continuity. First video ஓட continuity second video போருங்க. The vector product of a vector and b vector can be written as a cross, that is a vector cross b vector, that is produce a third vector c அப்படினு. எப்பவுமே vectors cross product கொடுத்த வரைக்கும் a vectorum b vectorum cross product பண்றப்ப அது வந்து என்ன பண்ணும் இட் गिव्स another one third direction அப்படி சொல்றோம் இட் गिव्स another one third direction ஓகேவா இப்போ ab எப்படி இருக்கு c எப்படி இருக்குன்னா a vector cross b vector that is equal to c vector is equal to a vector cross b vector modulus of a modulus of b sin theta n cap அப்படி சொல்றோம் இன் கேஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் கன்சிடர் பண்றப்ப ஆப்போசிட் டைரக்ஷன் கன்சிடர் பண்றப்ப என்ன வரும் minus c cap is equal to b vector cross a cap அப்படினு சொல்றோம் that is a vector cross b vector is equal to minus b vector cross a vector இதுவும் ஜெனரல் ஃபார்முலா தான் சரி வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபார்முலாஸ் क्वेश्चन நம்ம வெறல ஆன்சர் இப்படி வச்சிருக்கோம் அப்படினா இது ஒரு ஷேப் என்ன சரி இப்படி வச்சோம்னா இது ஒரு வெக்டர் ஆகும் இது ஒரு வெக்டரா இமேஜின் பண்றப்ப நமக்கு ஃபைனல் ரிசல்ட் டைரக்ஷன் இது ஒரு வெக்டரா ரியாக்ட் ஆகுது ரிசல்டன் டைரக்ஷன் அப்படிங்கிறது வேறு நமக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட்டு வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லணும் சி வெக்டர் இன்கேஸ் இதையும் ஆப்போசிட் டைரக்ஷன் டைரக்ட் பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறோம் சரியா பொசிஷன் நம்ம ஃபிங்கர்ஸை வந்து என்ன பண்ணுறோம் சேஞ்ச் பண்ணுறோம் ரைட் ஹேண்ட் எடுத்துகிட்டு அந்த ரைட் ஹேண்டை வந்து என்ன பண்ணுறோம் பொசிஷன் சேஞ்ச் பண்ணி அந்த வெக்டர்ஸ் கன்சிடர் பண்ணுறப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் நெகட்டிவ் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா இது டயராமாக தேவையில்லை எக்ஸாம் டயராமாக தேவையில்லை ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டி மட்டும் தெரிஞ்சுக்கிங்க போகிறோம் இந்த ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டர் ப்ராடக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டர் ஆர் கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னா த வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் எனி டூ வெக்டர்ஸ் இஸ் ஆல்வேஸ் அனதர் வெக்டர் இஸ் டைரக்ஷன் பர்பண்டிகுலர் டு த பிளேன் ஆன் கண்டெய்னிங் தீஸ் டூ வெக்டர் தட் இஸ் ஆர்த்தோகோனல் போத் வெக்டர்ஸ் ஏ அண்ட் பி ஈவன் தோ த வெக்டர்ஸ் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் மே பி மே ஆர் மே நாட் பி மியூச்சுவலி ஆர்த்தோகோனல் அப்படின்னு ஓகேவா ஆர்த்தோகோனல்னால் ஆக்சுவலாக என்ன கான்செப்ட்னா நமக்கு தீட்டா வந்து சைன் சாரி தீட்டா வந்து ஜீரோ டிகிரி இருக்கும் யூனிட் வெக்டர்னால் ஒன்று இருக்கணும் ஆர்த்தோகோனல்னால் ஜீரோ இருக்கணும் பார்த்துக்கணும் இப்போ ஜீரோ வர்ற மாதிரி ஆங்கிள் இருக்கணும் எப்படி இருக்கும் பார்க்கணும் அதுக்கு எக்ஸாம்பிள் பின்னாடி வருது பார்ப்போம் இங்கே ஒன் மோர் டைம் பாருங்கள் தட் இஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டர் தட் இஸ் கிராஸ் ப்ராடக்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு த வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் எனி டூ வெக்டர்ஸ் த வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் எனி டூ வெக்டர்ஸ் இஸ் ஆல்வேஸ் அனதர் வியூஸ் டைரக்ஷன் இஸ் பர்பண்டிகுலர் டு த பிளேன் கண்டெய்னிங் தீஸ் டூ வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா தட் இஸ் ஆர்த்தோகோனல் டு த போத் வெக்டர்ஸ் ஏ அண்ட் பி வெக்டர் ஈவன் தோ த வெக்டர்ஸ் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் மே பி மே ஆர் மே நாட் பி மியூச்சுவலி ஆர்த்தோகோனல் அது வந்து கண்டிப்பாக மேக்ஸிமம் அது என்ன தான் ஏ வெக்டரும் பி வெக்டரும் என்னவாக தான் இருக்கும் ஆர்த்தோகோனலாக இருக்கும் மியூச்சுவலி ஆர்த்தோகோனல் நெக்ஸ்ட் அனதர் ஒன் த வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ் லா பட் ஸ்கேலர் வந்து என்ன அப்படின்னா கம்யூட்டேட்டிவ் லாவுக்கு ஒப்பே கம் ஈக்குவலாக இருக்கும் பட் வெக்டர் இட் இஸ் நாட் ஏ கம்யூட்டேட்டிவ் லா தட் இஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் டாட் ஏ வெக்டர் நாட் இஸ் ஈக்குவல் டு போட்டிருக்காங்க இல்லையா ஓகேவா பட் ஆனால் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் ஓகேவா இஸ் நாட் ஏ கம்யூட்டேட்டிவ் லா பட் ஆனால் வந்து என்னது ஏ வெக்டர் வேல்யூ பி வெக்டர் உள்ள எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா மைனஸ் ஆஃப் பி வெக்டர் டாட்டு ஏ வெக்டர் த டயக்ராம் ஃப்ரம் த அக்கார்டிங் டு திஸ் டயக்ராம் இந்த டயக்ராம் வச்சு என்ன பண்ணிங்கன்னா இந்த இது கான்செப்டாக அந்த ஏவும் பியும் இருக்கிறப்போ அதோடய வேல்யூ வந்து சி இப்படி இருக்கும் இன்கேஸ் பியும் சி ஏவும் இருந்ததுன்னா அது ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இருக்கும் ஓகே ஃப்ரம் த டயக்ராம்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த செகண்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஹேர் ஒர்த்து வைல் ஹியர் நோட் தட் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு பிஏ மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் திரிச் ஏபி சைன் தீட்டா அப்படின்னு சொல்கிறோம் முதல்ல சொன்னேன் இல்லையா கிராஸ் ப்ராடக்ட்னு நம்ம போட்டோம்னாவே ஆக்சுவலாக என்ன வரணும் ஏபி சைன் தீட்டா தான் போடணும் தட் இஸ் இந்த கேஸ் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அண்ட் பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் த மேக்னடியூட் ஆர் ஈக்குவல் பட் டைரக்ஷன் இஸ் ஆப்போசிட் ஈச்சர் ஃப்ரம் த டயக்ராம் அண்ட் ஆல்சோ கான்செப்ட் நெக்ஸ்ட்டு த வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் வில் ஹாவ் மேக்ஸிமம் மேக்ஸிமம்னா என்னது சைன் தீட்டா ஈக்குவல் டு ஒன் அந்த சைன் ஜீரோ வந்து என்ன ஆகிடும் சைன் ஜீரோ ஜீரோ
maximum எப்போ வரும் அப்படின்னா சைன் என்னது டீடாஸ் ஈக்குவல் டு 90 போடணும் அல்லது சைன் டீடாஸ் ஈக்குவல் டு 1 போடணும். இப்போ போடுறப்ப என்ன வரும், சைன் டீடாஸ் ஈக்குவல் டு 1 தட் இஸ் டீடாஸ் ஈக்குவல் டு 90 வென் த வெக்டர்ஸ் ஏ வெக்டர்ஸ் அண்ட் பி வெக்டர்ஸ் ஆர் ஆர்த்தோகனல் ஈச் அதர் தட் இஸ் ஃப்ரம் த ஃபார்முலா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏபி சைன் டீட்டா. இப்போ ஏபி சைன் டீட்டா மீன்ஸ் சைன் டீட்டா சைன் என்னது 90 சைன் 90 1. ஸோ ஃப்ரம் த ஃபார்முலா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு மேக்ஸிமம் தட் இஸ் ஈக்குவல் டு ஏபி என் கேப் அப்படின்னு. த வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் டூ நான் ஜீரோ வெக்டர்ஸ் வில் பி மினிமம் அப்படின்னு சொல்லி சைன் டீட்டா மாடுலஸ் ஆஃப் வேல்யூ சைன் டீட்டா ஈக்குவல் டு ஜீரோ கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் சைன் ஜீரோ போட்டிங்கன்னா என்னாகும், சைன் ஜீரோ போட்டால் என்னாகும், சைன் ஜீரோ ஜீரோ டோட்டலாக எல்லா வேல்யூமே ஜீரோ ஆகிடும். தட் இஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு மினிமம் தட் இஸ் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் ஈக்குவல் டு என்னது மினிமம் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் அனதர் ஒன் டேட் இப்போ நான் அந்த ஐஜேகே கான்செப்ட் இங்கே தான் வருது பாருங்கள். தட் இஸ் த வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் டூ நான் ஜீரோ வெக்டர்ஸ் வேனிஷஸ் வேனிஷஸ்னு என்னது அடிக்கிறோம் அல்லது கேன்சல் ஆகுதுன்னு அர்த்தம். இஃப் வெக்டர்ஸ் ஆர் எதர் பேரலல் ஆர் ஆன்டி பேரலல் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. இந்த வெக்டர் ப்ராடக்டை வந்து நம்ம நான் ஜீரோ வெக்டர் கன்சிடர் பண்ணுறப்ப என்னது அது வந்து வெக்டர் பேரலாக இருக்கும் அல்லது ஆன்டி பேரலாக இருக்கும். தட் இஸ் பேரலன்னா வந்து என்ன ஆயிரும் ஜீரோவாக இருக்கும், ஆன்டி பேரலன்னா 180 டிகிரியாக இருக்கும். ஆன்டி பேரலன்னா 180 டிகிரி சைன் ஜீரோ ஜீரோ சைன் 180 ஜீரோ தான் வரும். அந்த டேபிள்னால் நல்லா பார்த்துக்குங்க. எந்த டேபிளில் இந்த மேக்ஸில் நீங்கள் படிப்பீங்க இல்லையா, சைன் ஜீரோ சைன் 30 டிகிரி காஸ் ஜீரோ காஸ் 30 டிகிரி காஸ் 45 காஸ் 30 காஸ் 60 காஸ் 90 சைன் 90 அந்த டேபிள் இருக்கு இல்லையா, டேன் 90 டேன் 45 அந்த டேபிள் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிங்க. ஓகே நெக்ஸ்ட் ஒன் த செல்ஃபு கிராஸ் ப்ராடக்ட். த செல்ஃபு கிராஸ் ப்ராடக்ட் தட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் எ வெக்டர் வித் இட்ஸ் நல் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் நல் வெக்டர். நல் வெக்டர்னா யூனிட் வெக்டர் வேல்யூ வந்து ஜீரோ. ஏ டாட் ஏ இது வந்து ஒன் மார்க் குவெஸ்டின். நல் வெக்டர்னா என்னென்னு கேட்பாங்க. இப்போ ஏ வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் ஈக்குவல் டு ஏ டாட் ஏ சைன் டி சைன் ஜீரோ தட் இஸ் என் கேப்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ வெக்டர்னு சொல்கிறோம். இன் ஃபிசிக்ஸ் நல் வெக்டர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லுவோம். யூனிட் வெக்டர்னா ஒன்று, நல் வெக்டர்னா ஜீரோ, ஆர்த்தோகோனல்னா ரெண்டு வெக்டர் வந்து பர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகேவா, மியூச்சுவலி பர்பெண்டிகுலர். இதெல்லாம் ஜென்ரல் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு த செல்ஃப் வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் யூனிட் வெக்டர்ஸ். த செல்ஃப் வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் டூ யூனிட் வெக்டர் ஆர் தஸ் ஜீரோ தட் இஸ் ஐ வெக்டர் டாட் சாரி ஐ கேப் ஐ அண்டு ஜே கேப் ஜே அண்டு கே கேப் கே கேப் கிராஸ் கே கேப் தட் இஸ் ஈக்குவல் டு ஜே ஜீரோ. ஓகேவா, நம்ம டாட் ப்ராடக்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஐ கேப்பு டாட் ஐ சீக்குவல் டு ஒன்றுன்னு பார்த்தோம். இப்போ நீங்கள் கிராஸ் ப்ராடக்டில் பாருங்கள் ஐ கேப்பு டாட்டு கிராஸு ஐ கேப் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா, இது வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட். ஐ கேப் டாட் ஐ கேப் ஈக்குவல் டு ஒன்று எங்கே, டாட் ப்ராடக்டில். பட் ஐ கேப்பு கிராஸ் ஐ கேப் ஈக்குவல் டு ஜீரோ எங்கே, கிராஸ் ப்ராடக்ட். ஓகேவா, சரி இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். இன்கேஸ் ஐ கேப்பு கிராஸ் ஜே கிராப் ஜே கேப் என்ன சார் அப்படின்னா மைனஸ் கே கேப். அது அடுத்தது இந்த கேஸ் ஆஃப் சரி அடுத்தது சரி மைனஸ் கே கேப் இல்லை ப்ளஸ் கே கேப் தான் பாருங்க. இந்த கேஸ் ஆஃப் ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டர்ஸ் ஐ கேப்பு ஜே கேப்பு அண்ட் கே கேப் இன் அக்கார்டன்ஸ் வித் த ரைட் ஹேண்ட் ரூல் தட் இஸ் ஐ கேப்பு கிராஸு ஜே கேப் ஈக்குவல் டு கே கேப் அண்ட் கே கேப்பு கிராஸ் ஜே கே கேப் ஜே கேப் கிராஸ் கே கேப் ஈக்குவல் டு ஐ கேப் அண்ட் கே கேப் அண்ட் ஐ கேப் ஈக்குவல் டு ஜே கேப். இதெல்லாம் என்ன சார் கேப்பு கேப்பு கேப்புங்கிறீங்க நினைக்காதீங்க, இதெல்லாம் நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா கண்ணு ஐ டாட் ஐ ஒன்று அதாவது ஐ டாட் ஜே கே சரியா. இங்கே கான்செப்டை இங்கே சொல்கிறாங்க ஓகேவா. இது சர்க்கிளாகவும் சொல்லலாம் ஐ ஜே கே. இங்கே பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வச்சு சொன்னால் இல்லையா முதல்ல, இப்படியும் கன்சிடர் பண்ணிக்கலாம். எதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோமோ எதை நம்ம இப்போ ஐயும் ஜேயும் கன்சிடர் பண்ணுறப்ப இல்லாத ஒன்று என்னது ஜே அது வந்து கே அது இங்கே எழுதிக்கணும். அதுக்கு அடுத்தது ஜேவும் கேவும் கன்சிடர் பண்ணுறோம். ஜேவையும் கேவும் என்ன பண்ணிங்க கன்சிடர் பண்ணுறோம். இல்லாத ஒன்று என்னது ஐ அதை இப்போ ஐ இங்கே எடுத்துக்கிறோம் செகண்ட் கேஸ். அதுக்கு அடுத்தது கேவையும் ஐயையும் எடுத்துக்கிறோம். இது ரெண்டுலையும் இல்லாத ஒன்று அடுத்தது என்னது ஜே அது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி
ஜேன்னு போடுறோம். சரியா? அல்லது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டோம்னா அடுத்து இஜெட் ஆக்சிஸ் போடணும். நான் வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து ஒய் ஆக்சிஸு இஜெட் ஆக்சிஸ் எடுத்துக்கணும். அதுக்கடுத்தது எக்ஸ் ஆக்சிஸ் போடணும். அதுக்கடுத்தது கே எங்கே இருக்குது? இஜெட் ஆக்சிஸும் எக்ஸ் ஆக்சிஸும் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? ஒய் ஆக்சிஸ் போடணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. டயக்ராம் வச்சு ஞாபகம் வச்சுக்க, இல்லைன்னா கிளாக் வைஸு சாரி ஆண்டி கிளாக் வைஸ் சர்க்கிள் வச்சு ஞாபகம் வச்சுக்க, இல்லைன்னா ஃபார்முலாவும் படிச்சிக்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட், ஆல்சோ சின்ஸ் த கிராஸ் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும், ரிவர்ஸ் பொறுத்த வரைக்கும், ஜே வெக்டர் கிராஸ் ஐ வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் கே கேப், அண்டு கே கேப் கிராஸ் ஜே கேப் ஈக்குவல் டு மைனஸ் ஐ கேப், அண்டு ஐ கேப் கிராஸ் கே கேப் ஈக்குவல் டு மைனஸ் ஜே கேப். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இன் டேர்ம்ஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸ் த வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸ் த வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் டூ காம்போனன்ட்ஸ் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர், தட் இஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு ஐ கேப் ஜே கேப் அண்ட் கே கேப், தட் இஸ் ஏஎக்ஸ் ஏஒய் அண்ட் ஏஇஜெட் பிஎக்ஸ் பிஒய் பிஇஜெட். இது நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பட் இது ஃபிசிக்ஸில் ஒரு அப்ளிகேஷன் தான். ஓகேவா? ஏ வெக்டரையும் பி வெக்டரையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா திஸ் இஸ் த மெத்தட் ஃபார் ஜென்ரல் ஃபார்முலா. ஐ கேப் ஜே கேப் கே கேப் வந்து என்னது ஜென்ரலாக என்னது வேல்யூ, அதாவது என்னது கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம், கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். இந்த ஏஎக்ஸ் ஏஒய் ஏஇஜெட்டு பிஎக்ஸ் பிஒய் பிஇஜெட் இங்கெல்லாம் என்ன வரும்? நம்பர்ஸ் வரும், 2, 3, 4, அதுக்கடுத்து 7, 8, 5 இந்த மாதிரி நம்பர்ஸ் வரும். இதை வச்சு என்ன பண்ணணும்? நீங்கள் ப்ளஸ் ஒனில் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருப்பீங்க? அது என்ன மெத்தடு? மேட்ரிக்ஸ் மெத்தடில் படிச்சிருப்பீங்க. சரியா? மேட்ரிக்ஸ் மெத்தடில் அட்ஜாயின்ட் ஏ, இந்த யூனிட் வெக்டர், மாலசி, ஆர்த்தோகனல், அந்த மாதிரி நிறைய படிச்சிருப்பீங்களே. மேட்ரிக்ஸ் மெத்தட், தட் இஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் ஃபார்ம். இது இந்த ஒரு ஃபார்முலா, இதை நோட் பண்ணிக்கோ. அதுக்கடுத்தது இதுக்கு வந்து ஏஐ வெக்டர் ஈக்குவல் டு ஏஒய் பிஇஜெட் மைனஸ் ஏஇஜெட் பிஒய் ப்ளஸ் ஜே கேப்ஸ் ஈக்குவல் டு ஏஇஜெட் பிஎக்ஸ் மைனஸ் ஏஎக்ஸ் பிஇஜெட் ப்ளஸ் கே கேப்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் மைனஸ் பிஒய் மைனஸ் ஏஒய் பிஎக்ஸ். இதெல்லாம் எப்படி வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுமில்ல? சொல்லணுமா? ஐ கேப்பு ஃபஸ்ட்டு என்ன பண்ணும்? ஐ கேப்பு ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணும்? இதையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு ஜேகே கன்சிடர் பண்ணுறப்போ இந்த ரோ ஃபுல்லாக விட்டுட்டு இந்த காலம் ஃபுல்லாக விட்டுட்டு இந்த ரோ எடுத்துகிட்டு இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அதுக்கடுத்து இதை எடுத்துக்கிட்டு இதை என்ன பண்ணுறோம்? இதை கே கேப் கான்ஸ்டன்ட் ஆச்சுட்டா இந்த ரோ சார் இந்த காலம் இந்த ரோ ஃபுல்லாக விட்டுட்டு இதை ரெண்டும் என்ன பண்ணுறோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் போடணும். இதெல்லாம் மேக்ஸ் டீச்சர் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தெளிவாக. அதை பார்த்துக்கோ, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏஒய் பிஇஜெட் மைனஸ் ஏஇஜெட் பிஒய். ஓகே, நெக்ஸ்ட், நோட்டட் த ஜேத் காம்போனன்ட் ஆஃப் ஆர்டர் த மல்டிபிகேஷன் இஸ் டிஃப்ரெண்ட்டு ஐத்து அண்டு கேத்து காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இதில் மேக்ஸில் வரும், பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து 9th பாயிண்ட் பாருங்கள். இப் டூ வெக்டர்ஸு ஏ அண்டு பி வெக்டர் ஃபார்மிங் அட்ஜசன்ட் ரிசைட்ஸ் இன் அ பேரலலோ கிராம் அப்படின்னு சொல்லணும். இங்கே பேரலலோ கிராம் தென் த மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் அண்டு பி வெக்டர், ஏ வெக்டர் அண்டு பி வெக்டர் வில் கிவ் ஏரியா ஆஃப் த பேரலலோ கிராம் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அஸ் ரெப்ரசன்டட் பை த கிராஃபிக்கலி இன் ஃபிகர் 3 ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி சைன் தீட்டா அப்படின்னு சொல்கிறோம். மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி சைன் தீட்டா. ஓகேவா? இப்போ ஏ வெக்டர் கொடுத்துருக்காங்க, பி வெக்டர் கொடுத்துருக்காங்க, இந்த டோட்டல் ஏரியா ஃபுல்லாக வந்து என்னது ஏ வெக்டர் கிராஸு பி வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் ஏரியா ஆஃப் பேரலலோ கிராம் அப்படின்னு சொல்கிறோம். அதை கலர் அடிச்சிருக்காங்க இல்லையா, பெயிண்ட் அடிச்சிருக்காங்களே, அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து என்னது மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸு பி வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். சின்ஸ் வி கேன் டிரைவ், சின்ஸ் கேன் வி கேன் டிவைட் அ பேரலலோகிராம் இன் டூ டூ ஈக்குவல் ட்ரையாங்கிள்ஸ் ஸோ த ட்ரையாங்கிள்ஸ் ஒன் இன் ஃபிகர் இன் த ஃபிகர் 2.24 த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வித் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் ஆஸ் சைட்ஸ் 1/2 ஈக்குவல் டு ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் திஸ் இஸ் ஒன் இன் ஃபிகர் 2.24. ஓகேவா? ஒரு ஃபைனல் ஆன்சர் 1.2 கீழே பாருங்கள், 2.24 இது இந்த வேல்யூ. அதாவது ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டரில் பாதி. ஓகேவா? பேரலலோகிராம்னா என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி பேரலோகிராம் ட்ரா பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா வி கன்சிடர் ஏ ஹாஃப், ஹாஃப்னு என்ன இது வரைக்கும் சரி. அப்போ கன்சிடர் பண்ணுறப்ப பேரலோகிராமில் பாதி 1/2 ஏ
cross B modulus போடுறோம் modulus அதுதான் கீழே கொடுத்துருக்காங்க 1 by 2 A cross B modulus this is known as figure 2.24 this fact that will be used to study the Kepler's law இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னது Kepler's law யூனிட் 6ல படிப்போம் இப்போதைக்கு என்ன பண்ணுங்க இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏ அண்ட் பி சைடு அப்படின்னா ஹாஃப் சைடு மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ஞாபகம் என்ன பண்ணுறோம் ஹாஃப் சைடு நெக்ஸ்ட்டு இந்த டயக்ராம் பாருங்கள் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் அப்படிங்கிறத என்ன பண்ணுங்க பார்த்துக்கோ நெக்ஸ்ட் ஒன் இது பேஸ் பண்ணி ஒரு சம்மை கொடுத்துருக்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது ஏ நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் யூஸ் டு ஏ நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் ஏ நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் யூஸ் டு இன் ஃபிசிக்ஸு ஆர் டிஃபைன்டு த்ரூ ஏ வெக்டர் ப்ராடக்ட்டு பர்டிகுலர்லி ஃபிசிக்ஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ரெப்ரசன்டிங் த ரொட்டேஷனல் எஃபெக்ட்டு டார்க்கு ஆங்குலர் மொமெண்டம் ஆர் டிஃபைன் த்ரூ ஏ வெக்டர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரி எக்ஸாம்பிள்ஸு டார்க்கு ஆர் வெக்டர்ஸ் ஈக்குவல் டவ் வெக்டர்ஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸ் எஃபெக்ட் இந்த எஃபெக்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸு ஆர் வெக்டர் இஸ் பொசிஷன் ஸோ ஆர் டவ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸ் எஃபெக்ட் ஆங்குலர் மொமெண்டம் எல் வெக்டர் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் பி எல் வெக்டர் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இஸ் பி இஸ் த லீனியர் மொமெண்டம் சொல்கிறோம் லீனியர் வெலாசிட்டி வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா இப்போ ஒமேகா அண்டு ஆர் ஒமேகா இஸ் ஆங்குலர் வெலாசிட்டி ஆக்சுவலாக இப்போ வந்து என்ன அப்படின்னா இந்த வெக்டர்லாம் இல்லையா இருக்கு இல்லையா இந்த வெக்டர்லாம் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பின்னாடி ஒவ்வொரு லெசனில் பார்ப்போம் ஓகேவா நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.9 செம்ம பாருங்கள் ஆர் வெக்டர் கொடுத்துருக்காங்க 2i கேப்பு 3j கேப்பு அண்ட் 5k கேப்பு எஃபெக்டர் கொடுத்துருக்காங்க 3i கேப்பு மைனஸ் 2j கேப்பு ப்ளஸ் 4k கேப் ஃபைண்ட் த ரிசல்டன்ட் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ டவ் வெக்டர் ஈக்குவல்ட்டு ஆர் கொடுத்துருக்காங்க எஃப் கொடுத்துருக்காங்க ஆரை எஃப்பையும் ரிலேட் பண்ணி என்ன ஃபஸ்ட்டு ஃபார்முலா டார்க்கு இப்போ டவ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு எஃப் தட் இஸ் ஆர் கிராஸ் எஃப் ஸோ டவ் வெக்டர் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப் வெக்டர் தட் இஸ் ஈக்குவல் டு ஐஜே கே அண்ட் ஏஎக்ஸ் ஏஒய் ஏஹெச்டுக்கு போதெல்லாம் இங்கே வந்து என்னது 2, 3, 5 2, 3, 5 அதேமாரி பிஎக்ஸ் பிஒய் அண்ட் பிஇஜெட் அதுக்கு போல் என்ன பண்ணும் 3, -2, 4 ஓகேவா இப்போ என்ன பண்ணோம் ஐ கேப்பை காமனாக வச்சுக்கிட்டு 12 -10 போடுறீங்க ப்ளஸ் ஜேகேப் வச்சுட்டு என்ன பண்ணுறோம் என்னது 8 -15 சரியா 8 -15 போடுறது போல் முன்னாடி மைனஸ் ஆஃப் -3 போட்டு ப்ளஸ் ஜேகேப்னு போட்டாங்க ஓகேவா அதுக்கு அடுத்தது கே கேப் ப்ளஸ் கே கேப் போட்டு -4 -9 ஓகேவா இப்போ டவ் வெக்டர் ஈக்குவல் டு 22i கேப் ப்ளஸ் 7j கேப் -13 k கேப் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அதுக்கடுத்தது நெக்ஸ்ட்டு த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த காம்பனன்ஸ் ஆஃப் டூ வெக்டர்ஸு அது எவ்வளோ பொருசு இருக்குது சரி த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பனன்ஸ் ஆஃப் டூ வெக்டர்ஸ் இல்லையா இஃப் டூ வெக்டர்ஸ் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் ஆர் ஈக்குவல் தென் த இண்டிவிஜுவல் வில் காம்பனன்ஸ் ஆர் ஈக்குவல் அதில் ஏ வெக்டர்ஸ் ஈக்குவல் டு பி வெக்டர் இப்போ ஏஎக்ஸ்ஐ ப்ளஸ் ஏஒய்ஜே ப்ளஸ் ஏஜெட்கே இஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ்ஐ ப்ளஸ் பிஒய்ஜே ப்ளஸ் பிஇஜெட் கே கேப் அப்படின்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ் ஏஒய் ஈக்குவல் டு பிஒய் ஏஇஜெட் ஈக்குவல் டு பிஇஜெட் அப்படின்ட்டு சரியா 2.53 இது ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு ஏ வெக்டரும் பி வெக்டரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் இந்த எக்ஸாம்பிள் 2.10 இருக்கு இல்லையா எக்ஸாம்பிள் 2.10 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஃப் ஈக்குவல் டு எம்ஏ பேஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா எஃப்எக்ஸ்ஐ ஐஒய் கேப் எஃப்ஒய் ஜே கேப் அண்ட் எஃப்இஜெட் கே கேப்பு ஃபோர்ஸ்னால் எஃப் எம்ஏ அப்போ எம்ஏஎக்ஸ் சஃபிக்ஸில் எக்ஸு பண்ணோம் ஐ கேப்பு எம்ஏ ஒய் ஜே கேப்பு அண்ட் எம்ஏ இஜெட்டு கே கேப் அப்படின்னு சொல்கிறோம் த கம்பேரிங் த காமனன்ஸ் ஆஃப் விகேட் எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எம்ஏஎக்ஸ் எஃப்ஒய் ஈக்குவல் டு எம்ஏஒய் எஃப்இஜெட் ஈக்குவல் டு எம்ஏஇஜெட் அப்படின்னு சொல்கிறோம் இது சிம்பிளைஸ் தட் ஒன் வெக்டர் ஈக்வேஷன் இஸ் ஈக்குவல் டு த 3 ஸ்கேலர் அப்படின்னு சொல்கிறோம் சரியா அண்ட் செகண்ட் ஒன் பி வெக்டர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்கிறோம் பி வெக்டர் தட் இஸ் பிஎக்ஸ் ஐ கேப்பு பிஒய் ஜே கேப்பு பிஇஜெட் கே கேப்பு தட் இஸ் என்னது
p zero na total ellame zero aidum. By comparing the components we get px equal to 0, pvx equal to 0, ph equal to the example somala apdi neenga paathukinga. Adhula onnu periya kashtam na kediyathu. Example 2.10 paathuga. அதுக்கடுத்தது கேசிஏ கேஎஸ்பி பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து 2.11 இருக்கு இல்லையா, அதையும் பார்த்துரு. எக்ஸாம்பிள் 2.10 2.9 எல்லாமே நடத்திட்டேன். 2.12 எக்ஸாம்பிள், 2.11 எக்ஸாம்பிள், 2.12 வந்து என்னது உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. அது ஆக்சுவலாக வந்து என்னது ஸ்பெஷல் அங்கேயே கொடுத்துட்டாங்க, கன்க்ளூஷன் அங்கேயே கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் அதை படித்து போகிறேங்க, அதை படித்து பார்த்துட்டு டவுட் இருந்தால் கேளுங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 5-6 ஈக்குவல் டு 3t ப்ளஸ் டி. இப்போ -1 ஈக்குவல் டு 4t, டி இஸ் ஈக்குவல் டு -1/4. சரியா, நான் வந்து ஃபார்முலா ஈக்குவேஷனோட அப்ளை பண்ணுறேன் அவ்வளோதான். த வேல்யூ ஆஃப் டி ஃப்ரம் த கிவன் வெக்டர் ஃபார்மோட என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம். வெக்டர் ஃபார்மோட அப்ளை பண்ணுறப்ப டி இது என்னது டீயோட வேல்யூ எந்த டீயோட கோயின்சைடாகவும் போகிறோம். டி டி எங்கே கொடுத்துருக்காங்க, ஜேவோட கோஎஃபிஷியன்ட் ஜேயோட கோஎஃபிஷியன்ட்டோட கம்பேர் பண்ணுறோம். ஓகேவா, அவ்வளோதான் ஈக்குவேட் பண்ணுறோம். அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் 2.12, எக்ஸாம்பிள் 2.12 கம்பேர் த காம்பனன்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் F1 கேப் அண்ட் F2 கேப் அண்ட் F3 கேப் ஈக்குவல் டு F4. இப்போ சொல்யூஷனில் ரெண்டே மூணு என்ன பண்ணிக்கோ, F1 F1X F2X அண்ட் F3X ஈக்குவல் டு F4X, F1Y அண்ட் F2Y அண்ட் F3Y ஈக்குவல் டு F4Y, அண்ட் F1Z F2Z அண்ட் F3Z ஈக்குவல் டு F4Z அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த தியரி நீங்கள் படித்து பாருங்கள். அது ஆக்சுவலாக தியரி ஒன்றும் இல்லை. இந்த காம்பனன்ட்ஸ் வந்து ரிசால்வ் இன்டூ 3 காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காம்பனன்ஸ் இஸ் ரிசால்வ் இன்டூ 3 காம்பனன்ட்ஸ். ஓகே, அதுக்கடுத்து பொசிஷன் வெக்டர் 2.6 பொசிஷன் வெக்டர் வி வில் சி த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.